ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். தினப்படி சமையல் சேனலில் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறச்சு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசம் ரெசிபி. ஆமாங்க, இதுதான் பைனாப்பிள் ரசம். பைனாப்பிள் ரசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சுருந்தோன்னா 10 நிமிஷத்தில் இந்த ரசம் பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 தக்காளி பழம் எடுத்துட்டுருக்கேன். 3 ஸ்லைஸ் பைனாப்பிள் துண்டத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு துண்டத்தை இன்னும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பில. முதல்ல ரசம் வைக்கிற பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி இல்லைனா சாம்பார் பொடி, எது வேணாலும் போடலாம். உப்பு தேவையான அளவு. பெருங்காயம் 1/2 ஸ்பூன். இதில் நம்ம ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைனாப்பிள் பீசஸும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி பழம் பைனாப்பிள் துண்டுகளை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா பியூரி மாதிரி அரைச்சிக்கலாம். இதை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. நல்லா அரைச்சின்ட்டோன்னா நம்ம இந்த பீசஸ்லாம் வந்து வாயில் அகப்படாது, அதனால் வடிகட்டணும்னு அவசியமே இல்லை. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இந்த ரசத்துக்கு ஜஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பருப்பை நல்லா குக்கரில் வேக வச்சு அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பருப்பு வந்து சாம்பாருக்கும் சேர்த்து வச்சதுனால நிறையா பருப்பாக தெரியுது. நான் மேலே இருக்கிற தண்ணியும் கொஞ்சமாக பருப்பு மட்டும்தான் எடுத்துக்கிறேன் ரசத்துக்கு. இந்த மாதிரி 1-5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ரசம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஸோ ரொம்ப பருப்பாக கெட்டி கெட்டியாக போடாமல் இந்த மாதிரி நீர்க்க கரைச்சி விட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ அப்படியே 2-3 நிமிஷம் விட்டுடலாம். மேலே ரசம் நல்லா நுரைச்சி வர்றப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம தாளித்து கொட்டுறதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் 1 சின்ன பச்சை மிளகாவை கீறி கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் ரசம் தாளிச்சாச்சு. மேலே கொத்தமல்லி இலைகளை தூவலாம். நம்மளோட பைனாப்பிள் ரசம் ரொம்ப டேஸ்டியான ரசம், ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுத்துங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போகும் இந்த ரசம் செய்கிறதுக்கு. ரொம்ப ரிச்சான ரசம், ரொம்ப வாசனையான ரசம். நீங்களும் இந்த ரசம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.